ஹே கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் பிளாக்ஸ். என்ன அனிதா குரல் வழக்கமாக கேட்கும், பிரபா குரல் கேட்குது நினைக்காதீங்க, சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நம்ம வீட்டோட பின்பக்கம் இருக்கிற வாழை மரத்தை கிட்ட எடுத்த வீடியோ தான். என்ன அப்படின்னா, நம்ம வாழை மரம் வச்சு அது வளர்ந்து அது குளத்தள்ளி இருக்குது, அதை அறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் பூஜை பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி, கரெக்டாக அந்த நேரத்தில் அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நாங்கள் என்ன பண்ணாலும் என்ன செய்யணும்னு நினச்சாலும் சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸை கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற, எங்களை வாழ்த்துற நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே, அது எப்போவுமே எங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு உந்துதலாக இருக்கும். நீங்கள் எங்களை வாழ்த்துறது, நீங்கள் எங்களை வந்து பிளஸ் பண்ணுறது எல்லாமே. அதனால தான் இதை அப்படியே வீடியோவாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டுமே ஹாப்பியான விஷயம்தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேண்டு வாங்கி இந்த இடத்துல நம்ம சின்ன செடி ஒன்று வச்சோம். அந்த செடி வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்ட் பண்ணும்போது எடுத்து முன்னாடி வச்சிட்டோம். அதுதான் வந்து புங்க மரம், ஆதி வெண்பா வச்சுருப்பாங்க. அதோட வீடியோ நான் லெட்டராக போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் போட்டிருந்தோம், பட் வீடியோ பிளாக்ல போடல. ஆனிவர்சரி வீடியோ எப்போ போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பில்டருக்கு கூட இருந்த ஒரு பிரதர் ஒருத்தர், அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அவர் ஒரு கொடுத்துருந்தார் ஒரு வாழைக்கண் ஒன்று, அதை அப்படியே வச்சுருந்தோம், நல்லா வளர்ந்துருச்சு. வந்து வச்ச உடனே கொஞ்சம் தகவல் நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்து இலையெல்லாம் அப்பயே பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்பயே நினச்சி கூட பார்க்கல வாழைக்கண்ணெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. இப்படி வாழைப்பூ வந்து இப்படி வர்றதுலாம் ரொம்ப பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து அம்மா இதை வந்து தினமும் இந்த பெட்ரூமில் இந்த விண்டோலேருந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ வளர்ந்துருக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. இன்னொன்று இடையில நம்ம இந்த டைம்லேயே மழை சீசன் போச்சு, புயல் வந்துச்சு, அதெல்லாம் வேறு பயந்துகிட்டே இருந்தாங்க, நைட்டெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் வேண்டிட்டு இருந்தேன். அதனால் வந்து நல்லபடியே இதுவாகணும்னு அதுக்கேற்ற மாதிரி காய் விட்டு அது வந்து காய்ச்சிருச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு அப்படியே பறிக்கக்கூடாது, அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்ததுக்கு அப்புறம் தான் பறிக்கணும் அப்படின்ட்டாங்க. அதுக்காக வெயிட்டிங்க. சரி, இப்போ நம்ம வந்து பறிச்சிருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து நம்ம வீட்டோட பேக் சைடு தான், மாடி தோட்டத்தில் நம்ம இந்த இடத்த கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது அப்புறமா லேட்டராக எப்பயாவது பேசும்போது காமிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டோம். இது ஒரு சின்ன இடம், பட் பேக் சைடில் இருக்குது. நம்ம வீடு வாங்கின முதல்ல இந்த காம்பவுண்டை ஒட்டி தான் ஒரு சின்ன ஒரு புங்க மரம் தான் வச்சோம். வெண்பா ஆதி கையால் வந்து ஒரு புங்க மரத்தோட கண்ணு வச்சோம். அது இப்போ அப்படியே வீட்டோட ஃப்ரண்ட் பக்கம் எடுத்து வச்சிட்டோம். முதல்ல வச்சோம். இந்த இடத்துல செடி வேணும்னு அம்மா கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாழை மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு வீடு நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது எடுத்து வந்து வச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வீடு கட்டும்போது நம்ம மரம் வச்ச அந்த வீடியோ. அண்ட் வந்து அப்படியே இது நல்லா வளர்ந்துருச்சு. கிரகப்பிரவேசத்துக்கு அப்போவே ஆக்சுவலாக நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அப்போவே நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த இடத்துலையுமே அனைத்து கிட்ட கூட ஃபோட்டோ எடுத்து போடுறேன், வாழைப்பு வரும்போதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போகிறேன்லாம் சொன்னால் முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து போடலாம் வேணான்னு சொல்லி சொல்லியிருச்சிருந்தேன். பின்னாடி பக்கம் வந்து ஒரு பப்பாளி செடி, ஒரு வாழைச்செடி, அப்புறம் வந்து அம்மாவுக்கு தேவையான வத்தலை எல்லா செடியும் குட்டி குட்டியாக நாங்கள் வச்சுருக்கோம். கருவேப்பிலை அந்த மாதிரி குட்டி குட்டி செடிங்களாம் வச்சுருக்கோம். வாழைக்கண்ணு தான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான இடம். நம்ம இங்கே வச்சதுலேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பூஜை டைம், எல்லா யார் விருந்தாளி வந்தாலும் எப்போவுமே நம்ம வாழையில இங்கே தான் கட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் கடைக்கு போகிறதுக்கான வேலையே வரல. நம்ம வாழைத்தாறு பறிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து அம்மா நம்ம ஃபஸ்ட்டு சென்னையில் வீடு பார்த்துட்டு இருந்த டைம்லேருந்து ஊரில் நம்ம இருந்தோம். ஊரில் வீடு இருந்தது, பெரிய இடம் இருந்தது, நிறைய மரம் இருந்துச்சு, வாழை மரம் இருந்த மரம் இருந்தது, பெரிய தென்னை மரம், பெரிய வேப்ப மரம், அப்படியே சீத்தாப்பழம் தோப்பு செடி எல்லாமே இருந்துச்சு பெருசாக. அப்படிலாம் இருந்துட்டு இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லை, சும்மா பால்கனியில் ஒரு பூச்செடி மட்டும்தான் இருக்கும், அது கூட பேசிக்கிட்டு பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே இல்லாதப்போ ஒரு சொந்த வீடு வந்தால் அட்லீஸ்ட் அதில் ஒரு
ஒரு பத்தடி இடம் வேணும், மண் வேணும், இல்லை செடி வைக்கணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. மண்ணில் நம்ம ஒரு செடி வைக்கணும், கொட்டி வச்சு வைக்கிறதுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இடம் பார்த்திங்க வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் கொடுத்த கையோடையே வந்து இங்கே ஒரு செடி தான் ஃபஸ்ட்டு போனோம். நல்லா வளரணுன்றதுக்காக புங்க மரம் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் இந்த மரம் வச்சோம். ஸோ அவங்க ஆசை பிரகாரம் வந்து ஒரு வாழை மரம் வச்சு அது கொலை பிடிச்சி வளர்ந்து அதில் ஒரு வாழை பூ விட்டு இந்த அம்மாவோட ரூம் விண்டோ. இங்கேருந்து பேசிகிட்டே இருப்பாங்க டெய்லி காலையிலேருந்து, பெட்டு வந்து இதுக்கிட்டே இருக்குது, பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னடா இவ்வளோ வளர்ந்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் வளரணும்னு வேண்டிட்டு இருப்பாங்க. மழை பெய்யும்போது பார்த்துட்டே இருப்பாங்க, காத்தடிக்கிறாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆசை பிரகாரம் வந்து வளர்ந்து ஒரு வாழைத்தாரு. ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே கைஸ், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ வந்து வாழைப்பழம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டச் விட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அண்ட் இந்த டைமில் வந்து இந்த ஹாப்பி மூமெண்ட்டோட ஹாப்பி மூமெண்ட்டை இன்னொரு விஷயமும் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோவை மட்டும் தான் இருந்திருக்க வேண்டியது. ஆமாம், அது கூட சேர்ந்து ஒரு நேச்சுரல் அன்பாக்சிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பண்ணிட்டோம். ஆமாம், ஸோ அதுவும் பார்த்துட்டோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, உங்களால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் விஷயம், 1 million subscribers. Yay! So actually இப்ப இந்த வீடியோ போடும்போது நமக்கு 11.5 லட்சமே வந்துட்டோம், எக்ஸ்ட்ரா 1.5 லட்சமே வந்திருக்கீங்க. ஆமா, கைக்கு வரது லேட்டா, நம்மளும் வந்து ஊருக்கு போயிட்டோம், அந்த பாலி எல்லாம் போயிட்டதுனால இதை வந்து ஓபன் பண்ண முடியல. இந்த மாதிரி வெண்பாதிக்கும் ஸ்கூல் இருந்துச்சு, அதனால அவங்க எல்லாம் முடிஞ்ச ஹாலிடேஸ் வரும்போது எக்ஸாம் ஆயிடுச்சு. சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்புறம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எக்ஸாம் முடிச்சு வந்துட்டாங்க, பிரிக்கலாமா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், உங்க எல்லாரோட அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் வந்து நம்மளோட அந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் அனிதா சம்பத் ரீல்ஸ், அதுக்கு நீங்க குடுக்கற லவ்க்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நம்ம ஆரம்பிச்ச புதுசுல நாங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர் நாங்க கவுண்ட் பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி 50K நாங்க வீடியோ போட்டிருக்கோம், 100K வீடியோ போட்டிருக்கோம், 500K வீடியோ போட்டிருக்கோம், அந்த மாதிரி வந்து 1 lakh வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒரு ரவுண்ட் ஃபிகர் வரும்போது எங்களுக்கு ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னதான் டிராவல் பண்ணாலும் என்ன வந்து இந்த நம்ம சேனல்ல வந்து எல்லா வீடியோமே ரொம்ப மிச்சடா தான் போடுறோம். லைக் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா இதுதான் பண்றது அப்படிங்கிறது மோஸ்ட்லி அனிதாவுடைய கண்டென்ட் இருக்கு. அனிதாவோட கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிராவல் வ்ளாக் ஆகட்டும், இல்லை வந்து பியூட்டி ரிலேட்டடான சில விஷயங்கள் ஆகட்டும், டிப்ஸ் கொடுக்கறதாகட்டும், கேர்ள்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது நம்ம வீட்டுக்கு நடக்கிற ஜென்ரல் விஷயங்கள், இல்லை பூஜை, இல்லை சமையல், எது பண்ணாலும் எல்லாமே நம்ம இதுதான் பண்ண போறதுன்னு எதுவுமே நம்ம பிரிச்சுக்கல. இந்த மாதிரி தான் இந்த சேனல் இதுதான் இருக்கும் அப்படின்னால எல்லாமே ஒரு கமர்ஷியல் படமா நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர மாதிரி அதில் மெஜாரிட்டியான ஒரு கான்ட்ரிபியூட் பார்த்தா அனிதாவோடது வந்து அதிக இதில் வந்து ஒரு மிக இல்லாததுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நான் வந்து அவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணேன், நேரத்தில் எப்படி கண் கசக்கணும், உன்னதான் உன்னை பற்றி நீ பெருமையாக பேசும்போது அப்படியே கொடுக்கணும். வந்து ரொம்ப ரொம்ப எங்கே போனாலும் வந்து நம்ம யூடியூபுடைய ஒரு கான்சியஸ் அவர் வந்துட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துடலாம், டக்குன்னு ஒரு லாக் எடுத்துடலாம், இது ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் போட்டுடலாம், அது ரீச் ஆகணும் இல்லை மணி ஜென்ரேட் ஆகுது அதை பற்றிலாம் நாங்கள் கேர் பண்ணிக்கிறே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்து எப்பயும் போட்டுக்கிறே உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப மெனக்கட்டு போட்ட வீடியோஸ்லாம் நல்லா போனதில்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் வரி பண்ணுறதில்லை, ரொம்ப மணிக்கு மைண்டடாக அதை போடணும்லாம் கிடையாது. என்னன்னா நம்ம பண்ணுறோம் அது ஒரு பதிவாக வீடியோ எடுத்து போட்டுறோம்னு சொல்லிட்டு அனைத்து எப்பவும் நினைப்பா. சில வீடியோ வந்து நமக்கே ஒரு மெமரியாக இருக்கணும்னு போடுவோம். பழைய வீடியோவில் பார்த்தா இது வந்து வெண்பா சைஸ்ல தான் இருக்கா, குட்டியா இருக்கா, பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கே அது ஒரு மெமரி தான். ஸோ அப்படியே வந்து அந்த ஹாப்பி மூமெண்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் மோஸ்ட்லி வந்து வீடியோ எடுத்து போடுறது, எல்லா சின்ன சின்ன விஷயமும் சரி. ஸோ இந்த வீடியோ விஷயமும் அப்படிதான். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றது வந்து உங்களுக்கு வீடியோ விஷயம் வந்து ஒரு கிராண்ட் வீடியோவா இருக்கும்னு தான் நாங்க வெயிட் பண்ணி கூட போட்டோம். ஸோ எந்த எங்களோட ஒரு ஹாப்பி மூமெண்ட் இல்லை எந்த ஒரு ஹாப்பியான இன்சிடென்ட் நடந்தாலும் அது உங்களோட ஷேர் பண்ணிடணும், நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்லாம் நான் தான் நான் நினைப்போம். ஸோ அந்த வகையில் இந்த 11 லட்சத்துக்கு, அதாவது இப்போ 10 லட்சம் இது, பட் இப்போ ஒரு 11.5 லட்சம் வந்துருச்சு, இதுக்கு பெரிதும் உழைத்த ஐயோ அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே தான். அண்ட் பிரபா தான் என்னோட எல்லா வீடியோக்கும் வந்து எடிட்டரு. எல்லாருமே கேட்பீங்க ட்ரெண்டிங் ரீல்ஸ் யார் தான் எடிட்டரோ, எப்படி மண்டே பிஸ்டம் எடிட் பண்ணுறாங்க, எத்தனை நாள் அவங்களாம் கேட்டீங்க, எல்லாமே வந்து பிரபா தான் பண்ணுறது.
சொன்ன உடனே சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா வந்து அதான் பேசிக்கா எல்லாமே பாத்துக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து உழைப்புங்கிறது ஒரு மியூச்சுவலா நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டாலும் கூட பட் ரொம்ப ரொம்ப யூடியூப்க்கு ரொம்ப உழைக்கிறது வந்து அனிதா. சோ இந்த கோல்ட் விருது விருதும் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் இப்ப இந்த இன்னும் உழைச்ச ரெண்டு உழைச்ச ஆமா என்னுடைய 11 லட்சத்துக்கு பெருசும் துணை புரியுத. ஏங்க நீ எதுக்குங்க பேசிட்டீங்க, வெண்பாவை காட்டுங்க, பெரிதும் பேர் எடுத்துக்காங்க அனிதாவோட. யாருங்க உங்களை பார்க்கவே இல்லைங்க நீங்க, உங்களையும் நாங்க பாக்கல, அவங்களதான் பாக்குறோம் அப்படின்றாங்க எல்லாரும். அன்பாக்சிங்கும் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ இதில் நடந்த ரெண்டு விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ காய், தேங்க்யூ சொல்றாச்சலம், தேங்க்யூ தேங்க்யூ.